எப்படி இனோவேட் பண்ணுறது இது சுற்றி சுற்றி எல்லாரும் பண்ணுற விஷயங்கள். அப்புறம் வந்து சும்மா போராட்ட போயிட்டு ஏய் நீ அதை பண்ணிக்கிட்டுதா இது பண்ணிக்கிட்டுதா அது வாங்குதியா இது வாங்குதியா அப்படின்னு கேட்போம். நெட்டோ மார்க்கெட்டிங்கில் வந்து இன்வைட் வந்து நீங்கள் என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் பண்ணுறீங்க, எப்போ பண்ணுறீங்க, எல்லோரும் என்கிட்ட சொல்லுவாங்க நெட்டோ மார்க்கெட்டிங் எப்படி இன்வைட் பண்ணுறது சார் அப்படின்னு. நான் சொல்கிறது நெட்டோ மார்க்கெட்டிங்கில் யாரை எப்படி இன்வைட் பண்ணணும் அப்படி கேளுங்க அப்படின்னு. ஸோ முதல்ல வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம தெரியணும் அவன் யார், அவனோட பேக்ரவுண்ட் என்ன எப்படின்னு நான் அடிக்கடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். பட் அவன் கூட இருந்து நிறைய விஷயங்கள் பேசுங்க. அவன் என்ன பண்ணுறான், ஏது பண்ணுறான், அவனோட பேக்ரவுண்ட் என்ன, அவன் வாழ்க்கையில் என்ன கஷ்டப்பட்டுருக்கான், நல்லா இருக்கானா நல்லா இல்லையா, அவனுக்கு என்ன மாதிரி ஒரு சிந்தனை இருக்குது, எதை செய்வான் எது செய்ய மாட்டான், எப்போ ஏதாவது சாதிக்கணும்னு நினைக்கானா, என்ன செய்கிறான் அப்படின்னு ஒன்று ஒன்றா நினைங்க. ஹாய் விளையாண்டுட்டு இருக்கியா? ஆ சரி. ஸோ ஒன்று ஒன்றா பாருங்கள் அவன் என்ன என்ன சொல்கிறான் என்ன செய்கிறான் அப்படின்னு. அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது அவனை பற்றி தெரியும் போது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வந்து நமக்கு கிடைச்ச ஒரு வரம், எல்லா உறவுகளுக்கூடையும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு கிடைச்ச வரம். நிறையவன் இதை வந்து ஆள் பிடிக்கிற மாதிரி எவன் தலையில் எடுத்து கெட்டி விட்டு அவனை சாகடிச்சுட்டு போயிடுவான். அந்த புறம்புக்கங்கள்லாம் போட்டோம் அவனை விட்டுருங்க. உங்களையும் நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம், நான் அவனும் சொல்லலை. நான் சொல்கிறது நீங்கள் ஜஸ்ட் ஒருத்தன் கூட பேசிட்டு பழகிட்டு நண்பனாக இருந்தீங்கன்னா அவனுக்கு நம்ம பிஸ்னஸ் தேவைப்படுதான்னு பாருங்கள். தேவைப்பட்டுச்சு நம்ம பிஸ்னஸ் எங்கேயாவது அவனுக்கு உதவும், நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எங்கேயாவது உதவும் அப்படின்னா மட்டும் அவனுக்கு கொடுங்க. இல்லாட்டதை பற்றி பேசாதீங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பொறுப்பு இருக்குது, நிறைய விஷயங்கள் வந்து நிறைய பேரை கவனிக்கணும், நிறைய பேர்கிட்ட பாசமாக இருக்கணும், நிறைய பேர்கிட்ட அன்பாக இருக்கணும், நிறைய பேர் வாழ்க்கையில் என்ன போயிட்டுருக்கு, அவங்க எங்கெங்கே எந்த கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம அவங்ககிட்ட அவங்கக்கிட்ட பழகிட்டு இருக்கணும், ஃப்ரெண்டாக இருக்கணும், தெரிஞ்சிட்டு இருக்கணும். அப்பப்போ நம்ம அவங்ககிட்ட கனெக்டில் இருக்கணும். உடனே ஹாய் குட் மார்னிங் அனுப்பணும், குட் ஈவினிங் அனுப்பணும் அந்த கதையை சொல்லலை. அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க கூட இருங்க. எப்போமாவது அவனுக்கு வந்து பிரச்சனை வரும், அது வரைக்கும் நீங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணுறேன்னு விஷயத்த சொல்லாதீங்க, அவன்கிட்ட அதை பற்றி பேசாதீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்க உங்கள் பிஸ்னஸ் என்ன எதுவும் பேசாதீங்க அவன்கிட்ட. அவன் நல்லா இருக்கானா நல்லா இல்லையா, அவன் ஃபேமிலி எப்படி இருக்கு, அவன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்காங்க, அவன் வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்கு, அவன் எங்கே கஷ்டப்படுறான், எப்போ அந்த கஷ்டத்துக்கு அவனுக்கு வழி கிடைக்கும், அவன் என்னென்ன வழியெல்லாம் பிளான் பண்ணிகிட்டு இருக்கான் அந்த மாதிரி அவனை பற்றி தெரிஞ்சுக்காங்க. எப்போது அவன் வந்து போய் எனக்கு என்ன பண்ணணும் புரியலடா, என்ன பண்ணணும்னு தெரியல, நானும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படின்னு எப்போது ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த இடத்துல சொல்லுங்கள் எனக்கு வந்து ஏன்ட்ட இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் இருக்குது நான் பண்ணிகிட்ருக்கேன், அல்லது இந்த மாதிரி பண்ணவங்களாம் பண்ணிகிட்ருக்காங்க, இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணணுன்னா சொல்லு, அதை பற்றி டீட்டெயில் ஒன்று சொல்கிறேன். அப்போ தான் இன்வைட் பண்ணணும். யாரை எப்போ இன்வைட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் தெரியுமா? ஸோ இன்வைட் பண்ணுறதுன்னு கேட்காதீங்க, யாரை எப்போ எப்படி இன்வைட் பண்ணுறதுன்னு கேளுங்க.